முகம் ரொம்பவே பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கணும். ஆனால் பார்லருக்கெல்லாம் அடிக்கடி போக முடியாது. வீட்லேயே நம்ம முகத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பெண்களுக்காகவே தான் இந்த பதிவு. ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட முகத்தை அழகாகவும் பொலிவாகவும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே வளர்க்கக்கூடிய கற்றாழை ஒன்றே போதும். கடைகளில் இருக்கக்கூடிய கற்றாழை ஜெல்லை பயன்படுத்துகிறத விடவும் வீட்லேயே வளர்க்கக்கூடிய கற்றாழையை பயன்படுத்தினா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். கற்றாழை மருந்து பொருளாகவும் அழகு சாதன பொருளாகவும் பயன்படுது. பச்சை நிறத்தில் காணப்படக்கூடிய கற்றாழை அதை சுற்றி சின்ன சின்ன முட்களோடு காணப்படும். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை நீக்கி முகம் பழுச்சிடவும் கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல் போன்ற திரவம் பயன்படுது. கற்றாழை இலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஜெல்லு சருமத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பானதாக ஆய்வுகள் பலதும் சொல்லுது. கற்றாழை முகப்பருவால் ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைக்க பெரிதும் பயன்படுது. கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவுறதால முகப்பருவால் ஏற்படக்கூடிய சிவப்புத்தன்மை, வீக்கம், எரிச்சல் ஆகியவற்றை எல்லாத்தையும் குறைச்சி முகத்துக்கு ஒரு குளிர்ச்சியை தருது. கற்றாழையை முகத்தில் தேய்க்கிறதன் மூலமாக பழைய தோல் நீங்கி புதிய பளபளப்பான தோல் கிடைக்கும். இதை நம்ம வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி வர தோல் ரொம்ப மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும். இதை முகத்தில் மட்டுமல்லாமல் கை கால் உட்பட உடலில் அனைத்து பகுதிகளுக்குமே பயன்படுத்தலாம். கற்றாழைக்குள் இருக்கக்கூடிய வளவளப்பான ஜெல்லு உங்கள் சரும நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஏகப்பட்ட நற்குணங்களை கொண்டிருக்கிறதா பல ஆய்வுகளில் சொல்லியிருந்தாலும் இது பற்றி இன்னும் பல விஷயங்களை நம்ம நுணுக்கமாக பார்க்கலாம். எண்ணெய் பச்சை சருமம், உலர் சருமம், எளிதில் பாதிக்கப்படக்கூடிய தன்மை கொண்ட சருமம்னு எல்லா வகை சருமங்களுக்குமே இது மேஜிக்கை நிகழ்த்தி அப்பழுக்கில்லாத சருமம் பெறத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்கள் முகத்தை கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தி எந்தெந்த விதமாக நம்ம முகத்தை பொலிவோடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், கற்றாழை ஜெல்லை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து முகத்தில் தடவி 5 நிமிஷம் அப்படியே மசாஜ் செஞ்சுக்கிட்டே வரணும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீரை நீங்கள் முகத்தை கழுவி பாருங்கள். உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கருமை, கரும்புள்ளிகள் நீங்கி முகம் பளிச்சுன்னு ரொம்பவே பொலிவோடு இருக்கும். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்ததாக, ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கற்றாழை ஜெல் கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், ரோஸ் வாட்டர் 2 சொட்டு, மூணையும் நல்லா கலந்து முகத்தில் அப்ளை செஞ்சு 20 நிமிஷங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவுனீங்கன்னா உங்கள் முகம் பயங்கரமாக பொலிவோட பளிச்சுன்னு காணப்படுவீங்க. வெயிலில் அதிகமாக சுத்தினோம்னா சருமத்தில் ஒரு விதமான கருமை ஏற்படும். அதை போக்க கற்றாழை ஜெல் கூட தக்காளி சாறு சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணி கழுவி பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் பட்டு போல் ஜொலிக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்தீங்கன்னா நிச்சயம் சருமத்தோட கருமை நீங்கி உங்களோட நிறமே அதிகரிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக, ஒரு பவுலில் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கற்றாழை ஜெல் 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் 1/2 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் இவை அனைத்தையுமே கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி பாருங்கள். உங்கள் முகத்துக்கு நீங்கள் எந்த க்ரீமுமே போட வேண்டாம், அந்தளவுக்கு பல பலன் இருக்கும். கற்றாழை சாறு கூட ரோஸ் வாட்டர் மற்றும் வெள்ளரிக்காய் ஜூஸ் கலந்து முகத்தில் தடவி அது ட்ரை ஆனதுக்கப்புறமா முகத்தை கழுவுனீங்கன்னா சென்சிட்டிவ் சருமத்துக்காரங்களுக்கான சரும பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி, ஒரு பவுலில் வாழைப்பழத்தை மேஷ் செஞ்சு 2 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லும் 1 டேபிள் ஸ்பூன் பன்னீர் சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணி 15 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுனீங்கன்னா உங்கள் சருமத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் நீங்கும். சருமத்தோட எலாஸ்டிக் தன்மையை மேம்படுத்தி முகத்தை பளபளப்பாக வச்சுக்கும். அடுத்து, ஒரு மிக்சி ஜாரில் கற்றாழையை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூட 10 வேப்பிலையும் 1 சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கலவையை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவணும். முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கருமைகள், கரும்புள்ளிகள்லாம் நீங்கி முகம் பளிச்சுன்னு தெரிகிறது உங்களுக்கு கண் முன்னாடியே தெரியும். கற்றாழையில் ஏகப்பட்ட நற்குணங்கள் இருக்குது. அது முகத்திற்கு அது பல விதமான மேஜிக்குகளை செய்யுது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்றாழையை பயன்படுத்தி உங்கள் முகத்தை பொலிவோடவும் பளபளப்பாகவும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.